ஏன்டா லீவ் போட்டு வர சொன்ன? நீ ஆஃபீஸ் போல? டேய் என்னடா ஆச்சு, ஏன் அப்படி வெயிலில் இருக்க? கால்லாம் சுடல? என்னடா இதான் பெரிய ப்ராப்ளமா? போன வாரம் வீட்டு வாசல் நின்னு ஃபோன் பேசிட்டு இருந்தேன், அப்ப திடீர்னு ஒரு பால் காலில் வந்து இடிச்சுது. நிமித்த பார்த்தா ஒரு அழகான முகம். இந்த உலகத்துல ஏன் பொண்ணு பையனு ரெண்டு ஜெண்டர் இருக்குன்றத கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு வயசு. அண்ணா பால் கொடுங்க நான் கேட்டா, அப்பதான் நான் அவளை முதல்ல பார்த்து அந்த பாலையும் எடுத்து கொடுத்த. அவ அந்த பாலை திரும்ப என்கிட்ட தூக்கி போட்டு அண்ணா கேட்ச் சொன்னா. எப்படி தெரியல, ஒரு 10 நிமிஷம் அவ கூட விளையாடிட்டு இருந்த சம மேஜிக். திடீர்னு யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி திரும்ப போனா, நெக்ஸ்ட் டே பால் வாங்க வருவான்னு பார்த்தேன், அவ வரல. அடுத்த நாள் வருவான்னு நினைச்சேன், வரல. அவ வரவே இல்லை. அந்த பாப்பாவா? எப்படிடா, எப்படிடா, எப்படிடா அவங்களுக்கு அந்த பண்ண மனசு வருது? எப்படி எப்படிடா? ஏய் உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. என் நிலைமை உனக்கு புரியாதுடா? இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? அவனுக்கு எப்படி அந்த பண்ண மனசு வந்து எனக்கு தெரியும். ஏ அந்த அப்படிதான்டா, ஒழுங்கா வளர்ந்துருக்கணும் இல்ல வளர்த்துருக்கணும். எப்படி 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 எப்படா எப்படி எப்படா எப்படா? டேய் டேய் யாருடா இவன்? டேய் டேய் யாருடா இது? என்னடா பண்ற? இவ்வளவு பண்ணிருப்பாடா இவ்வளவு. அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் பண்ணுங்களை பிடிச்சாங்கடா இந்த நாய். அந்த கஜாரிக்கு என்ன கொஞ்சம் சரக்கு இருக்குன்னு சொல்லுதான் வரட்டேன். இவனும் பண்ணு உனக்கு தெரியுமா? தெரியாதுடா. ஆனா இவனுமே பண்ண பண்ண நிச்சயம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பாரு. இப்ப கூட அவன் போதையில இருக்கான். நீ என்ன பண்ற, என்ன பேசுறது கூட உனக்கு தெரியல. அப்படி என்ன போத, அப்படி என்ன போத, அப்படி என்ன போத, அப்படி என்ன போத? நீ சாவுடா ஜெயிலுக்கு போகும்போது நல்லது பண்ணி போகடா. நான் போறேன், நான் போறேன். சரிப்பா, 500 ரூபா குத்து கஞ்சா அடிக்கிறவங்க கொண்டுற. அப்பா 500 ரூபா வாங்கி எல்லாரையும் லட்சம் சம்பாதிக்கிறானே அவன் என்னடா பண்ண போற உன்னால என்ன பண்ண முடியும் இதை பேசு
போட்டோவை பார்த்ததுக்கே அவனை நீ இப்படி பண்ணிட்டியே. அந்த குழந்தையோட நான் கொஞ்ச நேரம் விளையாடி இருக்கண்டா. கள்ள குடு குடுறா குடுறா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்க நிறைய பேர் கோபம் இருக்கு. ஆனா இந்த சொசைட்டிக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் தான் எதுவும் பண்ண முடியாம வாய மூடிட்டு அமைதியா இருக்காங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்.